உலகெங்கிலும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு என் அன்பான வணக்கம். இது ட்ரெடிஷ்னல் பியூட்டி தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் நம்ம பார்க்க போகிறது பொடுகு பிரச்சனைக்கான ஒரு சிறந்த தீர்வு தான். எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு எப்படி சுலபமான முறையில் ஒரே வாஷில் தலையில் இருக்கக்கூடிய பொடுகை போக்கலாம் அப்படின்றது தான் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ தலையில் இருக்க பொடுகை நாளடைவில் நீங்கள் கவனிக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக மாறி சோரியாசிஸ் அப்படிங்கிற ஒரு நோயாக அது உங்களுக்கு உருவாகிடும். அதுவே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம முகத்தின் வழியாக நெற்றியில் இந்த மாதிரி உதிர்வதனால் முகத்தில் நிறைய முகப்பருக்கள் ஏற்பட்டு முகமே ரொம்ப அசிங்கமான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தும். அதனால் கண்டிப்பாக டேண்ட்ரஃப் அதாவது பொடுக சீக்கிரமே நம்ம தலையிலேருந்து நீக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதுக்கு சிறந்த தீர்வாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ரெண்டு பொருளை வச்சு தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். அதுக்கான முதல் பொருள் எலுமிச்சை சாறு, இன்னொன்று சுத்தமான செக்கில் ஆடின தேங்காய் எண்ணெய். இப்போ இந்த தேங்காய் எண்ணெயும் எலுமிச்சை சாறும் வச்சு எப்படி நம்மளுடைய தலைக்கு அதுவும் பொடுகுக்கு எப்படி நம்ம ஒரு சிறந்த தீர்வை ஏற்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு அரை கப் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. கூடவே ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் அதாவது எலுமிச்சை சாறு, இதை ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இது நல்லா கலந்த இந்த கலவையை ஒரு சின்ன காட்டன் வச்சு நம்ம தலையில் ஃபுல்லாகவே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தேய்க்கணும். இதை தேய்க்கிறதுக்கு முன்னாடி தலையை முதல்ல நல்ல ஒரு சுத்தமான சீப்பு கொண்டு தலையை ஒரு 10 தடவை இந்த மாதிரி நீங்கள் தலையை வாரி விட்டுறணும். இந்த மாதிரி தலையை வாரினதுக்கப்புறமா சின்ன காட்டனில் அந்த எண்ணெயை நனைச்சி ஒவ்வொரு வகடாக எடுத்து எடுத்து நம்ம தலை ஃபுல்லாகவே இந்த எண்ணெயை எல்லா இடத்துலையும் பரவற மாதிரி நம்ம தடவணும். இந்த மாதிரி தடவிட்டு மறுபடியும் ஒரு சீப்பு கொண்டு ஒரு 5 நிமிஷம் நீங்கள் அந்த தலையை நீங்கள் வாரணும். வாரினதுக்கப்புறமா மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் தலைக்கு நல்ல ஒரு மசாஜை நீங்கள் கொடுத்துருங்க. இந்த மாதிரி கொடுக்கப்படுற அந்த மசாஜ் நம்ம தலைமுடிக்கு மட்டும் இல்லாமல் தலைக்கு அந்த முடிகளுக்கு அடியில் இருக்கக்கூடிய அந்த வேர்க்கால்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிலாக்ஸேஷனாகவும் நல்ல பிளட் சர்க்குலேஷனும் நமக்கு ஏற்படுத்தும். இதனால் நமக்கு அடி வேரில் இருக்கக்கூடிய முடிகள் நல்ல ஒரு வளர்ச்சியை தூண்டும். இந்த மாதிரி மசாஜ் செஞ்சு ஒரு 20 நிமிடம் கழித்து நீங்கள் வெதுவெதுப்பான நீரில் உங்கள் தலையை நல்லா அலசிட்டு வந்துடணும். அலசினதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக தெரியுங்க. ஏற்கனவே இருந்த பொடுகு தலைக்கும் அதுக்கப்புறம் நம்ம தலையை அலசினதுக்கப்புறம் இருக்கக்கூடிய தலைக்கும் நீங்கள் வாரி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் ஆச்சரியப்படும் வகையில் ஒரே வாஷில் அந்த பொடுகெல்லாம் போயிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வாரத்தில் 2 தடவை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பொடுகு பிரச்சனையிலேருந்து ஒரு சிறந்த தீர்வு நம்மளால் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் பொடுகு இல்லை அப்படின்னா கண்டிப்பாக முடி வளர்ச்சி அதிகரிக்கும். ரொம்ப கம்மியாக முடி வளர்ச்சி இருக்கிறவங்க அடர்த்தி இல்லைன்னு நினைக்கிறவங்க கூட அதுக்கப்புறம் நமக்கு பட்டு போல் அழகாக முடி ரொம்பவே அடர்த்தியாக வளர்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியும். அதனால் எப்பொழுதுமே நம்ம தலையை ரொம்பவே சுத்தமாக வச்சுருக்கணும். கண்டிப்பாக இந்த தீர்வு உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இதை பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு பொடுகு பிரச்சனைக்கு தீர்வு கிடைச்சிதா அப்படின்றத என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறுபடியும் நம்ம இன்னொரு அழகு குறிப்பு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி.